ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். சமையலில் நமக்கு தெரியாத ஒரு சில ரகசியங்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமையலில் தெரியாத ஒரு சில குறிப்புகள். ஊறுகாய் தயாரிக்கும் பொழுது கைகளை பயன்படுத்தி ஊறுகாயை பெசரக்கூடாது. மரத்தினால் ஆன கரண்டிகளையே பயன்படுத்த வேண்டும். சில்வரையும் பயன்படுத்தாதீங்க, ஏன்னா அந்த ஊறுகாயில் அதிகப்படியான உப்பு இருக்கும். அந்த உப்பானது அந்த சில்வர் கரண்டியை அப்படியே அரித்து துருப்பிடிக்க வச்சிடும். அதனால் ஊறுகாய் தயாரிக்கும் பொழுது எப்பொழுதுமே மரத்தால் செய்த கரண்டியை பயன்படுத்த வேண்டும். பாகற்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இவற்றை முதலே களைந்த அரிசி தண்ணீரில் 15 நிமிடம் போட்டு வைக்க வேண்டும். பிறகு வேறு தண்ணீரில் அலசிவிட்டு சமைத்தால் அந்த கசப்பானது குறையும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த வாழைப்பூ அரியும் பொழுதே கையில் வந்துட்டு கருப்பானது இருக்கும், கருப்பு கறைகள் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் போல எண்ணெய் தடவி கொண்டு பிறகு இதை நறுக்கும் பொழுது அந்த கருப்பு கறையானது கையில் பிடிக்காது. பிரெட் மற்றும் பேக்கிங் உணவு வகைகளில் அதிக அளவில் உப்பு மறைந்திருக்கிறதுனால இதை சமைக்கும் போது உப்பின் அளவை நம்ம குறைத்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். அதே போல தான் கருவாடும். ஒரு சில பேர் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, கருவாடுக்கு அதிகப்படியான உப்பை போட்டுருவீங்க, அதுவும் செய்யாதீர்கள். ஏன்னா கருவாடில் ஏற்கனவே அதிகப்படியான உப்பு இருக்கும். அதனால் எப்பொழுதுமே சுவை பார்த்து விட்டு நீங்கள் உப்பு போடுவது தான் சரியான ஒரு முறை. கருணைக்கிழங்கை வேக வைக்கும் போது கொஞ்சம் புளி இலைகளையும் சேர்த்து கொண்டால் கிழங்கின் அரிப்பு தன்மையானது எடுத்து விடப்படும். அதே போல தான் சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே அரிப்பு தன்மை அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். அதனால் அந்த அரிப்பு தன்மையை எடுப்பதற்கு இலைகளை, புளி இலைகளை போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா புளி தண்ணீரை கொஞ்சம் போல தெளித்து விட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க. மாங்காய் சீசனில் குழம்பு கூட்டு செய்யும் போது புளிப்புக்கு பதிலாக மாங்காய் சேர்க்கலாம். இது புது மாதிரியான ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி, மாங்காய் ஜாமு, மாங்காய் சட்னி இது போன்ற வகைகளை செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். பாகற்காய் குழம்பு வைக்கும் போது அதில் ஒரு கேரட்டையும் சேர்த்து போட்டால் குழம்புல கசப்பு தன்மையானது குறைந்து விடும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த பாகற்காய் சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சர்க்கரையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அந்த பாகற்காயில். அப்படி சர்க்கரை போட்டு சாப்பிட்றத காட்டிலும் ஒரு சில துண்டுகளை வந்து புளிக்குழம்புல போட்டு நம்ம சாப்பிடும் போது அந்த பாகற்காயில இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை எல்லாமே அந்த குழம்புல இறங்கிடும். அவ்வளோக்கா ரொம்பவே வந்துட்டு ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது. குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இட்லி மாவு சீக்கிரமே புளிக்காமல் இருக்க இட்லிக்கு உளுந்து அரைக்கும் போதே ஐஸ் கட்டிகளை சேர்த்து அரைத்தால் மாவு சீக்கிரம் புளிக்காது, இட்லியும் பூ போல இருக்கும். அதே போல நம்ம வந்துட்டு உளுந்து ஊற வைக்கும் பொழுது கூட நல்ல தண்ணீரில் வந்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் போல தண்ணீரை வந்து ஊற வைக்கிற அளவுக்கு நம்ம அந்த உளுந்தானது முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ்லேயே வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் இருந்து நம்ம அதுக்கப்புறமா எடுத்து அதை அரைக்கும் பொழுது இட்லி நல்ல பூ போல வரும். வடை தட்டும் போது உள்ளே ஒரு பன்னீர் துண்டை வைத்து மாவால் மூடி எண்ணெயில் போட்டு பொறித்து எடுத்தால் வடை வித்தியாசமான சுவையோடு இருக்கும். இந்த உள்ளார இருக்கக்கூடிய இந்த பன்னீரானது ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கும். இது வந்து மாறுதலான ஒரு சுவையை உங்களுக்கு கொடுக்கும். புளிப்பில்லாத மாங்காய்களை தோல் சீவி வேக வைத்து சர்க்கரை பாகுடன் அடுப்பில் வைத்து கிளறி ஜாமாக செய்து சாப்பிடலாம். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து புளிக்குழம்புகளுக்கு சாப்பிடும் பொழுது, சைட் டிஷ்ஷாக சாப்பிடும் போது ரொம்பவே தூக்கலாக இருக்கும். அதே போல் இட்லி, சப்பாத்தி, தோசை இது போன்ற டிஃபன் ஐட்டங்களுக்கும் இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது கூடுதலான சுவையை கிடைக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.